பாஸ்கா காலம், 6வது வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1-8 வரை. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து யுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொருந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98, 1-4 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறைவசனங்கள் 16-20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள்,
மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.